என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வெரி குட். இப்போ உங்க எல்லாருக்கும் இன்னொரு நியூஸ், நம்ம விகடன் டிவி இப்ப இன்ஸ்டாகிராம்லயும் வந்தாச்சு. நாயகியோட அப்டேட்ஸை டெய்லி ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்க, கூடவே ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹே, உனலாம் எவ்வளவு ஓச்சலாம் பத்தாது இல்ல? ட்விஸ்ட் அடிக்கிறீங்களா? ட்விஸ்ட் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதா ஏற்கனவே எல்லாம் ஏற்பாடோட தான் வந்துக்கிறோம். டேய் டேய் ஃப்ராடு, நீ வீட்ல சொன்ன உண்மையெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் பாரு. ஹலோ, என்ன வேணும்? உள்ள போய் பேசலாமா? ஹலோ, என்னப்பா, என்ன வேணும்? இல்ல, நாங்க ஒரு ஷூட் பண்ண போறோம், ஒரு 10-15 வெள்ளக்காரங்க கிடைப்பாங்களா? யோ, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன ஷூட்டிங்க்கு ஆள் அனுப்புறோம் மாதிரி தெரியுதா? என்னமா கோச்சிக்கிறீங்க? அதான் உங்களுக்கு கை வந்தா கலையாச்சா? என்ன என்ன சொல்ற? என்னங்க, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, கோவில்ல கார்த்திக் லவரா நடிக்கிறதுக்கு ஒரு ஃபாரின் பொண்ணு அனுப்புனீங்கல்ல, யார் சொல்லி அனுப்புனீங்கன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன 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 பேசுறீங்க நீங்க? வெள்ளக்கார இந்த நாட்டை விட்டு போய் 75 வருஷம் ஆக போகுது, இப்ப வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, பத்தியா பரவாயில்ல, நல்லாவே சமாளிக்கிற. இத பாரு, ஒண்டாட்டி பிள்ளைங்க முன்னாடி அடி வாங்கின அது உனக்கு தான் அசிங்கம். மரியாதையா உண்மையை சொல்லிடு. சார், எனக்கு தெரியாது சார். இத பாரு, உன் மொபைல்ல இருந்து யார் யாருக்கு ஃபோன் பண்ணிருக்க, உனக்கு யார் யார் கால் பண்ணிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே நாங்க ட்ரேஸ் பண்ணிட்டோம். உன் வாயால இருந்து உண்மையை வாங்கணும்னு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இப்ப சொல்றியா இல்லையா சொல்ல? சொல்றா? என்ன பாக்குற சொல்ல? இப்பவே சொல்ல போறியா இல்ல ஸ்டேஷனை கூட்டிட்டு போய் இவங்கள வச்சு பேசுமா? என்ன குழந்தைங்க வைஃப் எல்லாம் இருக்காங்க சார், விட்டுருங்க சார். அப்ப உண்மையை சொல்ல சார. அது அது வந்து அனன்யா தான் பணம் கொடுத்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண சொன்னாங்க சார். சத்தியமா எனக்கு வேற எதுவும் தெரியல சார். அப்படியா? இது உங்க அப்பா அம்மா முன்னாடி வந்து சொல்லுவியா? மறுபடியும் பொண்டாட்டி பிள்ளைங்க முன்னாடி அடி வாங்கணுமா? இல்ல சார், நான் வந்து சொல்லிடுறேன் சார். ஹாலி பாவி பாவி, ஏன் இப்படி இருக்க? நீ எல்லாம் மாறவே மாட்டியா? அம்மா உன்னை எல்லாம் அப்படியே கழுத்து நெரிச்சு அவசரப்படாதீங்க. இல்லம்மா, இவெல்லாம் திருந்தவே மாட்டா. நான் சாவு வரைக்கும் போய் கூட இவ திருந்தல. இவெல்லாம் என்ன ஜென்மம்மா? இனிமே நான் சொல்லிட்டு சாவ மாட்டேன். என்னால இதெல்லாம் பார்க்கவே முடியல. சத்தியமா எங்கேயாவது போய் செத்துறேன். நான் சொல்றதை கேளுங்க, கார்த்திகும் அனன்யாக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இவ இப்படி எல்லாம் பண்ண எப்படிமா நடக்கும்? இவதான் எல்லாம் செஞ்சான்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, இனிமே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவன் நினைக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்குமா, எந்த ரூபத்துல கல்யாணத்தை நிறுத்தணும் நினைச்சாலும் அதுக்கு அனன்யா தான் காரணம்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்காகவாவது இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான். எனக்கு தெரியும், உங்க உயிர் அவளுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு என்ன நம்புங்க, இந்த கல்யாணம் நடக்கும், நான் பாத்துக்கிறேன். தை வேற நடுங்குது, இன்னைக்கு யார ஆட்ட போறதுன்னு தெரியலையே. கோபி கோபி கோபி, 500 ரூபாய்க்கு சில்லற இருக்கா? 500 ரூபாய்க்கு சில்லற இல்ல. அப்ப 200 ரூபாய்க்கு சில்லற இருக்கா? ஓஹோ, உங்ககிட்ட 500 ரூபாய் நோட்டு 200 ரூபாய் நோட்டு ரெண்டுமே இருக்கா? அதை பத்தி உனக்கு என்ன? நீ சில்லறைய கொடு முதல்ல. 200 ரூபாய் நோட்டை காட்டு. என்ன, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, வேணாம் வேணாம். 200 ரூபாய்க்கு சில்லற இருக்கு, ஆனா நீ முதல்ல நோட்டை காட்டு, அப்பதான் தருவேன். பாத்தியா, உன் புத்திய காமிச்ச பாத்தியா? இத பாரு, எப்போ அப்ப நீதி நேர்மை எருமை குதிரை எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவன்டா. ஏப்பா, 200 ரூபாய்ல 100 ரூபாய் போனா எவ்வளவு? 100. இப்ப உங்ககிட்ட 100 ரூபாய், என்கிட்ட 100 ரூபாய், மொத்தம் சேர்த்தா எவ்வளவு? 200. அப்ப நான் வச்சிருந்த 200 ரூபாய சேர்த்தா 400. அதுல உனக்கு எனக்கு 100 ரூபாய் போனா எவ்வளவு? 200. ஏற்கனவே நீ வச்சிருந்த 200, நான் வச்சிருந்த 200, இதுல உனக்கு 100, எனக்கு 100 போனா? அப்ப தயவு செஞ்சு நீ அந்த 100 அப்படியே வச்சுக்க. ஏமாத்துறாங்களாமே, ஏமாத்துறாங்க. யார் ஏமாத்துறாங்க? இப்ப கூட என் 200 ரூபாய் உங்ககிட்ட இருக்கு, அதுல நான் 100 ரூபாய் தான் வாங்கிட்டு போறேன். அவ்வளவு பெரிய பெரிய மனுஷன் இந்த குத்த போறேன். வழிப்பறி பண்ற மாதிரி பண்ணிட்டு பேச்சப்பாரு. உன் சந்தேகம் தெரியலனா முதல்ல என்ன
மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிக்கல, 40 ரூபா குறையுது. என்ன நடக்குதுங்க? என்ன எல்லாரும் தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க? இல்லத்த, நாளைக்கு அக்காவையும் மாமாவையும் ஒன்னா சேர்த்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதை எப்படி கிராண்டா கொண்டாடலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி மாமா வந்து நீங்க ஜெயிக்க போறதை எப்படி கொண்டாடலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. கொண்டாடலாமா? நான் ஜெயிச்சு என்ன பண்ண போறாராமா இவரு? அத்த, நீங்க ஜெயிக்கிறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாமா, வீட்டுல இருக்கிற மருமகளை எதிர்த்து நின்னாலும் கட்சிக்காரங்க எல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு ஆளாளுக்கு வாய்க்க வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. அவங்க மதியில நீதானு நிரூபிக்கணும்ல? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நாம யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. என் குடும்பம் ஒண்ணு சேருது, அது ஒன்னே போதும் எனக்கு. நாளைக்கு கோவில்ல அன்னதானம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு, தெரிஞ்சோ தெரியாமலோ கூட குறைய ஏதாவது வார்த்தைகள் பேசியிருந்தா அத அந்த சாமி காலடியில வச்சுட்டு எல்லாரும் ஒன்னு சேர்ந்துருவோம், அது போதும் எனக்கு. மத்தபடி இந்த மாலை மரியாதை இதுலாம் எனக்கு விருப்பமே இல்ல. தேவையில்லாத வேலை அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இந்த நாளைக்கு பூஜைக்கும் அன்னதானத்துக்கும் என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோ. சரிக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அன்னதானமும் பூஜையும் அப்படி பெருசா இருக்கணும். என்ன? அதான் என்கிட்ட சொல்லிட்டேலக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி, என்ன எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க, போய் படுத்து தூங்குங்க, போங்க, டைம் ஆச்சு. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சொல்லுங்க, அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிழிச்ச ஏற்கனவே கொடுத்த வேலையெல்லாம் சொதப்பிட்டேன், இதையாவது உருப்படியா பாப்பியா? அந்த விஷயத்துல பக்காவா தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருந்தேன், ஆனா நடுவுல அந்த ஆனந்தி பூந்து கலாட்டா பண்ணிட்டாமா. இது பாரு, அவ சொன்னா இவன் சொன்னா, அவ தடுத்தா இவன் தடுத்தான்னு இந்த தடவை வேலையை கோட்ட விட கூடாது. இல்லமா இல்லமா, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. இந்த தடவை எந்த மிஸ்டேக்கும் வராம பக்காவா பிளான் பண்ணி முடிச்சு தரேன். சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்? நான் சொல்ற மாதிரி கார் அடிச்சு தூக்கறதுக்கு லாரியோட ஒரு டிரைவர் வேணும், ஆள் அடிச்சு தூக்கணும். என்ன முடியாதா? ஐயோ, அது இல்லம்மா, ஆளை அடிச்சு தூக்குறதுன்னா அம்மா, நான் ஏற்கனவே கோர்ட்டு கேஸ்னு ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதமா வந்திருக்கேன். இதுல உனக்கு எதுவும் பிரச்சனை வராது. டிரைவர் கூட ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேற ஆளை பாத்துக்கறேன். இல்லமா, நான் முடிச்சு தரேன். இந்த விஷயத்தை முடிச்சதா சொன்ன மாதிரி பதவி பணம் எல்லாம் கிடைக்கும். சொல்லுங்கம்மா, நான் முடிக்கிறேன். நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஆனந்தியும் திருவும் அவங்க கார்ல வருவாங்க. அவங்களை நீ ஏற்பாடு பண்ண லாரிக்காரை ஃபாலோ பண்ணி அந்த கார் அடிச்சு தூக்கணும். என்ன, எல்லாம் ஓகேவா? இல்லம்மா, எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுட்டு சொன்னதை செய்ய முடியுமா முடியாதா? இல்லம்மா, செஞ்சிடலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் இது பாரியா, என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு, போதுமா? சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துருவல்ல? அதுக்கு என்னம்மா, பண்ணி முடிச்சிடலாமா? அதான் வேணும். ஓகே, நாளைக்குதான் இந்த அனன்யா யாருன்னு அவளுக்கு தெரியும். என்கிட்டே வா, கரெக்டா செஞ்சு முடிச்சு பக்காவா பண்ணிரமா. சீக்கிரம் வா. நான் வந்துங்க. அப்படி பாத்து பத்திரமா வண்டியில வை. இல்லங்க, இதை எடுத்துட்டு போ. இதை கொண்டு போய் பாத்து பாத்து, வெயிட் பாத்து, கால பண்ணிக்காத. வாங்க, நைட் எல்லாம் அந்த பட்டையை போட வேண்டியது, காலையில ஆனா இந்த பட்டையா? என்ன சர்க்குனு, நீ அவுட் ஆஃப் ஃபேஷன்ல இருக்க. பட்டை சர்க்கெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு, அத பத்தி தான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்படியே குடுத்தேன்னு வையே, உன் தலை தனியா போயிடும். சின்ன குழந்தை கூட பாரு, இந்த வீட்டுக்காக வேலை செய்யுது. நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாம தண்டத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்க. உன்கிட்ட பேச்சுவார்த்தை? இது தனிப்பட்ட மனுஷனோட பிரச்சனை இல்ல, ஊர் மக்களோட பிரச்சனை. நீ கவுன்சிலராய் பதவியேத்த உடனே அந்த பதவிக்கு நேர்மையா முத முத ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்காகத்தான் கோரிக்கையோட வந்திருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு விசாரி போ. என்ன விஷயம்? இவங்க எல்லாம் என் சங்கம், அந்த சங்கத்துல நான் ஒரு அங்கம். சங்கமோ அங்கமோ என்ன? ஒண்ணு இல்ல, நீ இப்ப
என்ன கோரிக்கை நீயே சொல்ல. நாட்டுல ரொம்ப அநியாயம் நடக்குது சார் குணம், இதெல்லாம் நீதான் தட்டி கேட்கணும். ஒரே கலப்படமா இருக்கு, கள்ள மார்க்கெட், இதெல்லாம் ஒழிச்சா மட்டும்தான் நாங்களாம் நல்லா இருக்க முடியும். என்ன கலப்படம், எங்க கலப்படம்னு சொன்னா என்னன்னு பேசலாம். இப்ப பொருள்ல என்ன விலை போட்டிருக்கோ அதை தானே விக்கணும், அதை விட்டுட்டு அதிகப்படியா வித்தா தப்பு இல்ல? கண்டிப்பா தப்புதான். நான் சொல்லல சர்க்குடா, நேர்மையான மனுஷி, அவகிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இதுல உன் சம்பந்தியோ சம்பந்தப்பட்டிருக்கோம் சர்க்குணம். என்னையா சொல்ற? ஆமா, நம்ம சம்பந்திக்கு நாலு ஒயின் ஷாப் இருக்கு, நாலுலயும் ஒரு குவாட்டருக்கு 5 ரூபாய் ஜாஸ்தி வித்தா அது கூட பரவாயில்ல. டம்ளர் 10 ரூபா, வாட்டர் பாட்டில் 25 ரூபா, ஒரு கடலை பாக்கெட் 10 ரூபா போடுற சார் குணம். இதெல்லாம் அநியாயம் இல்ல, அக்கிரம் இல்ல, பட்ஜெட் இடிக்குதுல்ல. அதான் எங்க கோரிக்கை, அத தனி தட்டி கேட்கணும். தட்டி இல்ல, நாலு மிதி மிதிச்சு கேக்கட்டுமா? நான் சொல்லல சார் குணத்துக்கிட்ட தப்பு பண்ணுவாங்க, தப்பவே மாட்டாங்கன்னு. முதல்ல நீ தப்பிக்கிறியான்னு பாரு. ஏயா, அவன் நாட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சாப்பிடறதுக்கு சோறு இல்ல, ரேஷன்ல அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு திண்டாடிக்கிட்டு இருந்தா உனக்கு வைன் ஷாப்ல கடல் 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 கேக்குதா? இத பார், எங்கடா சங்கத்தை கழிச்சிடுவோம்? என்ன 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 இத பார், இந்த மாதிரி ஏதாவது சில்லறத்தனம் பண்ண அப்புறம் சோறு கிடைக்காது. சொல்லிட்டேன், என்ன இருந்தாலும் என் சங்கத்து முன்னாடி என்ன அடிச்சது ரொம்ப தப்பு. தப்பா? ஏய் முட்டாள், அறிவு இருக்கா இல்லையா? பார்த்து வர்றதில்ல, கண்ணை எங்க வச்சிருக்க? ஏய், நான் உன திட்டிக்கிட்டு இருக்கேன், புத்தியில உரைக்குதா இல்லையா? திட்டுங்க அத்த, இன்னும் நல்லா திட்டுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்க அடி மனசுல இருந்து நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கிட்டு பேசுற முதல் வார்த்தை, அந்த வார்த்தை என்னவா வேணா இருக்கட்டும், மனசுக்குள்ள இருக்கிற ஃபீலிங் அதுதானே அத முக்கியம். அடேங்க அப்பா, மொரட்டு மாமியார் மொரட்டு மருமகள் ரெண்டு பேருக்குள்ளயும் இப்படி ஒரு மொரட்டு பாசமா? திரும்பவும் சொல்றேன், என்ன வெறுப்பேத்தாத அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். போ, போய் ஆட்டோல உட்காரு, போ. ஆமா, பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சரி சரி, போய் என் பேக் எடுத்துட்டு வா. டேய், நீ எதுலடா வர? மா, ஓட்டுன்ற இடத்துல கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மா, உன் சார்பா நான் தானே இருக்கணும். சரி சரி அத்தை. அப்ப நீ மா, கண்மணிக்காக பூத் கவுண்டிங்ல என் பேரு தான் கொடுத்துருக்கேன், நாங்க இருக்கணும். அதுவும் இல்லாம நீ ஜெயிச்சேன்னு சொன்ன நியூஸ் நான் முதல்ல கேட்கணும். சரி சரி, நான் முன்னால போறேன், எல்லாரும் சீக்கிரம் வந்து சேருங்க. நீ வாமா. அக்கா, ஹை ஃபை. வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி எபிசோட உடனே பார்க்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.